Hi friends, welcome to Craft Kids Channel. இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் கிட் சேனலில் ஹோம்மேடாக எப்படி ஒரு சில கிராஃப்ட் திங்ஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வார்னிஷ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து சாக் பீஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம நொறுக்கி போட்டுடலாம். ஓகே, இப்போ சாக் பவுடர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வார்னிஷ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட் பண்ணும்போது மேலே பெயிண்ட் பண்ணுறோன்னா அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப நாள் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணுவோம். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்குது. அதனால் நல்லா நீங்கள் வந்து சாக் பீஸை உடைக்கும் போது நல்லா தூளாக உடைச்சிக்கோங்க. இப்போ இதை கூடயே நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வார்னிஷ் வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லிக்விடாக இருக்கணும், ரொம்ப இந்த மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். என்கிட்ட ஒரு காலியான கம் பாட்டில் இருக்குது, நான் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பெயிண்ட் ரெடி பண்ணலாம். பெயிண்ட்டுக்கு நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பெயிண்ட்டை வந்து இந்த கம் பாட்டில் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு பெயிண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த கண்டெய்னரும் இல்லைன்னா இந்த கம் பாட்டிலை ஃபில் பண்ணுறேன். அதுக்கும் நம்ம சேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாக் பீஸ் அதே மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சாக் பீஸ் எடுத்தாச்சு, சாக் பீஸ் பவுடர் எடுத்தாச்சு. நல்லா வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க, கட்டி இருக்கக்கூடாது. இது கூட வந்து கலருக்கு நான் வந்து கேசரி பவுடர் இருக்கும்ல, அதில் வந்து ரெட் கலர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் நம்ம கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கிறது தெரியும், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ குவான்டிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதால நான் இன்னமே கொஞ்சம் சாக் பீஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கேமராவில் பார்க்க கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கையில் வச்சு தொட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பெயிண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை வச்சு ஒரு குட்டி ஆட். ஓகே, நான் வந்து ஒரு புக்கே மாதிரி ஒரு ட்ரா பண்ணலாம் நினச்சேன், பட் நான் கையில் பண்ணதால எனக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. கையில் பார்த்தீங்கன்னா நம்ம கோன் வச்ச மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம பெயிண்ட் நல்லாவே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த பாட்டில் ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட், அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வார்னிஷ். சூப்பராக இருக்குது, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் அதோடய ரிசல்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.